வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி பொழிக்கும் ஒருவனை காண களிரே கதற பிளந்த எங் கோனை புகழுமின் கூடலுமாமே. வாழ்க வளமுடன். அடுத்து வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கலர கதற பிளந்தனம் கோணை புகழுமின் கூடலுமாமை. வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே இரண்டு பாதை உண்டு. ஒன்று சிற்றின்பத்தை நோக்கிய பாதை, இன்னொன்று பேரின்பத்தை நோக்கிய பாதை. ஆச்சுங்களா? அப்போ பேரின்பத்தை நோக்கி செல்லும் பாதையில் இல்லாமல் இறைவனை நோக்கி, அதாவது எங்கிருந்து தொடங்கி இருக்கும், இறை இல்லாமல் ஈசனிடமிருந்து தொடங்கி ஒரு வட்டமாக மனித உடல் இறுதி பரிணாம வளர்ச்சியில் அடுத்தது இறைவனை அடைய வேண்டும். இது ஒரு 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 வட்டம். இந்த வட்டத்திலிருந்து விலகி கொண்டு ஆச்சுங்களா, இப்போ 99% மக்கள் விலகிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சரியாக முதலில் நம்முடைய பாரத தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50% மக்களாயினும் அந்த வட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணி இறைவனை இறைநிலையை அடைவது அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் விலகிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்கு நறுக்கு தெரித்தாற் போல் இந்த பாடல். இது கேட்டால் உண்மையிலேயே நாத்திகர்களும் அஞ்சு நடுங்கும் அளவிற்கான இந்த நாலு வரி வரி வரியாக படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். வான பெருங்கொண்டல் ஆச்சுங்களா மாலையன் வானவர். அதாவது வான பெருங்கொண்டல் அப்படின்னா நம்முடைய பஞ்சபூதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வான் அப்படிங்கிறது வந்து உயிரை குறிக்கும். நம்ம உடலில் வந்து நில மையத்தை குறிப்பது உடல், நீர் மையத்தை குறிப்பது இரத்த ஓட்டம். உடலில் இருக்கும் நீர் இரத்த ஓட்டங்கள், நிலம் நீர் நெருப்புங்கிறது உடலில் இருக்கிற ஹீட்டு. அதே மாதிரியே நிலம் நீர் நெருப்பு காற்றுங்கிறது நம்ம உள்ள இருக்குல்ல ஓடிக்கொண்டிருக்கிற ஆக்சிஜன் காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடம்புல 10 வகையான வாயுக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரியே உயிர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது விண்ணினை சார்ந்தது ஆச்சுங்களா. பஞ்சபூதங்களில் வான் மையத்தை சார்ந்தது நம்முடைய உயிர். அப்போது வான பெருங்கொண்டல் அப்படிங்கும்போது நம்முடைய உயிர் ஆச்சுங்களா, வானினை பெருங்கொண்டலாக கொண்டது நம்முடைய உயிரானது சாதாரண நிலையில் மாலையன் வானவர் ஆச்சுங்களா. அப்போது சாதாரண நிலையில் என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக சக்கரங்களிலேயே லாக் ஆயிரு. அதாவது நம்முடைய உயிர் வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர். மால் ஐயன், மால்னா யாரு, உடலில் இருக்கும் சக்கரங்களில் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூரக சக்கரம். ஐயன்னா யாரு, பிரம்மா. அப்புறம் வந்து வானவர் வரை ஆச்சுங்களா, சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து கீழே இருக்கிற 5 சக்கரங்கள்லேயே என்ன ஆயிட்டு இருக்குதுங்களாமா, இதுலேயே சூழ்ந்துருது. ஒரு காதல் எண்ணம் வரும்போது விசுக்தி சக்கரத்து லெவலில் வந்து யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம், செயல்படுறோம். அடுத்தது வந்து உணவு, டேஸ்டான உணவு சாப்பிடணுங்கில் 3 வேளை சாப்பாட்டு நேரம் வரையில் மணிப்பூர்வ சக்கரத்திலே சிந்திச்சுட்டு ஓடிட்டுருக்குறோம். நம்முடைய உயிரின் தேக்கமானது, நம்முடைய மொத்த ஆற்றலானது கீழ்நிலையிலேயே இருக்குது. வான பெருங்கொண்டல் வந்து மாலையன் வானவர் ஆச்சுங்களா. அதாவது மாலையன் முதல் வானவர் வரை, அதாவது ஆகாய சக்கரமான விசுக்தி சக்கரம் வரையிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது எது, வானப்பெருங்கொண்டல் நம்முடைய உயிர் ஆச்சுங்களா. அடுத்த வரியில் சொல்கிறாரு, ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை ஆச்சுங்களா. இந்த பிறவிங்கிறது ஒரு ஊனமற்ற பிறவி, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா நம் இறைவனை அடைவதற்கான நோக்கத்தோடு தான் பிறந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இந்த கீழ்நிலையில் இருக்கும் இன்ப துன்ப ஆசா பாசங்களுக்குள்ளாகவே காதல் காமம் குடும்பம் உணவு உறவுகள் செம்மறியாடுகளைப் போல ஒன்றை பார்த்து ஒன்று பொறாமப்படுற இந்த உலக உருண்டைக்குள்ளேயே ஊன பிறவிகளாக திரிகிறோம் ஆச்சுங்களா. ஆனால் அந்த வான பெருங்கொண்டல் யார், அந்த உயிர் வந்து என்ன, ஊனப்பிறவி ஒழிக்கும் சக்தியுடைய அந்த உயிர். ஆனால் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், மாலையன் முதல் வானவர் வரை இருக்கின்ற கீழ்த்துவாரங்களில் களவாகவே நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி செலவு செய்து கொண்டிருந்தால் இறைவன் எப்படி வந்து சுத்தம் பண்ணுவானாமா இந்த பூமியை, காண களிறு கதற பிளந்தனம் ஆச்சுங்களா கோணை புகழுமே கூடலுமாமை. அது எப்படி பாருங்களேன், இது போல பிறவியின் நோக்கத்தை இறைவனை அடைய வேண்டும் எனும் அந்த வட்டத்திலிருந்து தவறி செல்லும் மனிதர்களை
யானை காட்டுக்குள்ள யானை ரெண்டா வெத்துனா எப்படி பிளிரும், யானை சத்தத்தை கயக்க முடியுமா, எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும், அந்த அளவுக்கு இன்ப நாட்டம் முற்று நீ கத்தி கதறி தப்பிச்சு ஓடினாலும் முடியாது. இறைவன் என்ன பண்ணுவானுங்களாமா, காண களிறு கதற கதற பிளந்தனம் ஆச்சுங்களா. நீங்க நம்ம வந்து நம்முடைய கீழ்நிலை சக்கரங்களிலேயே ஆற்றல் விரயம் செஞ்சு கொண்டு பலவீன விரும்ப, நீ தேவையற்ற மனிதன் ஆச்சுங்களா. இந்த நீ உனக்கு மனித பிறவியே தேவையில்லை, நீ பிறவியை வீணடித்து கொண்டிருக்கிறாயின்னு நீ ஊப்பாடு ஓட்டு நீ இந்த சிற்றின் பாசைகள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதுனால யானையை போல கத்தினாலும் உன்னுடைய ஆசைகளை கதற கதற வெட்டி எறிவான் ஈசன் ஆச்சுங்களா. ஏன்னா எங்கிருந்து வந்தோமோ அந்த வட்டத்தை நோக்கி போறதே இல்லையே. இப்போ நம்முடைய கல்வி முறையிலேருந்து எல்லாம் மாத்தி விட்டாச்சல்ல. அந்த உயிராற்றல் என்ன, வான பெருங்கொண்டல்ங்கிற நம்முடைய உயிராற்றல் சாதாரணமாக மற்ற நாய் பன்னி மாடுகளைப் போல அதே போல உணவு நோக்கி ஓடுறது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மாடாகட்டும் ஒரு ஆடாகட்டும் அந்த உணவுத்தை ஓட்டி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இனப்பெரு உடம்பு நல்லா கொளுத்து போச்சுன்னா குதி போட்டு அடுத்த இனப்பெருக்கு செயல்பாடுகளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், அதுகளாச்சு குழந்தை பேருங்கிற ஒரு நோக்கம் வரும்போது தான் கூடுதல் வேலை செய்யும். ஆனால் மனுஷன் இன்பத்துக்காக அது விதவிதமான டேஸ்டான உணவுகள் அது நாக்கு சுவைக்கு உச்சகட்டமாக அறிவை நுழைச்சி 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 அது எப்பேற்பட்ட உயிர் அது. அந்த உயிர் அந்த பெரு ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை என்ன பண்ணிடுறாங்களாமா, இந்த கீழ்நிலை சக்கரங்களுக்குள்ளாகவே அறிவை நுழைச்சி நுழைச்சி இன்பத்துக்காகவே வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கும் போது காலம் வருமப்பா, உனக்கும் காலம் வரும். அந்த காலத்துல என்ன நடக்கும், காண நீ யானையை போல கூப்பாடு போட்டாலும் தப்பிக்க முடியாது, வெட்டி பொழந்த எடுத்துரு உசுறு போக போதப்பா, நீ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க இந்த சிற்றின் பாசைகள்னால. அண்ணா நான் வயசாகி பார்த்துக்கிறேன். வயசானா அவ்வளோதான், நீ கதறு துன்பம் மிகுதியில கதறு கதறி கதறி ஆனா வெட்டி பொழப்பான அந்த ஈசன். அப்போ எவ்வளோ பெரிய வார்னிங் கொடுக்குறாரு பாருங்க. ஆனா என்ன சொல்றாருங்க, கோணை புகழுமின் கூடலும் ஆமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இறைவனை உணர்ந்து எல்லாம் வல்ல ஈசனை உணர்ந்து அவனோடு கூடி இந்த வான பெருங்கொண்டர் என்னும் உயிரை அந்த மேலே கொண்டு வந்து கோணை புகழ்ந்து இறைவனோடு இணைச்சு கூடுங்க, தப்பிக்கிற வழியை கவனியுங்கள், ஆற்றல் விரயத்தில் சிக்கி சீரழியாதீர்கள், வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகாக நாலு வரியில் சொல்லியிருக்காரு. இந்த வரி நான் தெளிவாக மறுபடி படிக்கிறேன், உங்களுக்கு நான் விளக்கம் இல்லாமலே இனி புரியும் எப்போதுமே. படிக்கிறேன் பாருங்க, வான பெருங்கொண்டல் மாலையன் முதல் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தனம் கோணை புகழுமின் கூடலும் ஆமை. வாழ்க வளமுடன். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்த எங் கோனை புகழுமின் கூடலுமாமே.